ஹாய், ஹலோ, வெல்கம் டு தில்லாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கடல் கெளுத்தி மீன் குழம்பு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் என்னென்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, 3 தக்காளி, கருவேப்பில கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய், ஒரு சின்ன சைஸ் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் பொடி, குழம்பு மிளகாத்தூள், தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா வடகம் எடுத்து வச்சுருக்கோம், மஞ்சள் பொடி, உப்பு, புளித்தண்ணி, தண்ணி. சரி, வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மீன் குழம்பு சட்டி எடுத்து வச்சுருக்கேன், அடுப்பை பற்ற வச்சுட்டேன். நம்மளோட சட்டி வந்து சூடானதும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்டியில் தான் நாங்கள் வந்து மீன் குழம்பு வைப்போம். சரி வாங்க, சட்டி காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போங்க இங்கே இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் வைக்கிறேன். எப்பயுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான், நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் மீன் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் நிறைய இருந்தால் தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சம் சமையல் எண்ணெயும் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக நம்ம சமையல் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான். ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு மேலே எண்ணெய் மிதக்குனா தான் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வடகம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வடகம் போட்டாச்சு. இந்த வடகம் வந்து நம்ம வீட்டிலே செய்கிற வடகம். இப்போ வடகம் போட்டுட்டு வடகம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தீயாத அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கணும். இந்த வடகம் செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு அப்புறமா அடுத்த ப்ளாகில் போடுறேன். பாருங்க, இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கருக விடாமல் வறுத்துக்கணும். ஒரு 2 minutes நல்லா இந்த வாசனை வர வரைக்கும் அதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வடகம் ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ முதல்ல வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கேன். போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வடகத்தில் கருவேப்பிலை இருந்தாலும் நம்ம தாளிப்பு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். இந்த மாதிரி சட்டியில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 நாள் 3 நாள் கூட வச்சு நம்ம சாப்பிடலாம், கெட்டு போகாது. பொதுவாக இந்த மீன் குழம்புலாம் எப்படின்னா இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறோம். ஒரு 1/2 கை அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க.
பூண்டு விழுது வந்து பூண்டு விழுது நம்ம போடலாம் பூண்டு விழுது போட்டதும் நல்லா டேஸ்டாக இருக்கும் நீங்கள் பூண்டு விழுது போட்டுருங்க வந்து நம்ம பூண்டு விழுது போட்டுருவோம் நான் வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன் தோலோட அரைக்கணும் தோல் இல்லாமல் அரைக்கக்கூடாது இப்போ தோலோட நான் வந்து பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுது போடும் இது போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கூட ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இப்போ வாசனை வரும் இது வந்து எங்கள் வீட்டு ஸ்டைல்லையும் குழம்பு இது வந்து எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தார் மீன் குழம்பு ஏன்னா அவங்க இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைப்பாங்க நல்ல பூண்டு வாசனை நல்லா வருது இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம வந்து பூண்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஏன்னா அடி பிடிச்சிரும் அதனால் கிட்ட நின்று ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நான் வந்து அடுத்து என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட போகிறோம் இந்த எண்ணெயிலே போட்டுருங்க மஞ்சள்தூள் இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வந்து மஞ்சள் போட்டுட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் வந்து அடுத்தது நம்ம வந்து தக்காளி போட்டு போடுறோம் நான் 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை தக்காளி போட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிட்ட நின்று வதக்கிடுவோம் வெங்காயம் தக்காளி தான் நல்லா பதங்கணும் உங்களுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா கூழாக வதங்கிடும் வெளியில் தெரியாமல் நல்லா வதக்கணும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சிம்மில் வச்சுட்டு இங்கே நான் வந்து புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா புளி வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இவ்வளோ பெரிய அளவுக்கு கை அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் நாங்கள் இதில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் பொடியை வந்து அதில் போட்டு கரைச்சிக்கும் ஒரு நல்ல ஒரு 4 இல்லை 5 கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு கரைச்சிக்க போகிறோம் இதிலே கரைச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ டைரெக்டாக போடாமல் ஏன்னா எங்கள் மாமியார்லாம் இப்படி தான் செய்வாங்க அதனால் இது அவங்க சொல்லி கொடுத்த குழம்புன்றதுனால அவங்க ஸ்டைலை ஃபாலோ பண்ணி நம்ம இன்னைக்கு செய்கிறோம் இந்த மாதிரி கரைச்சிப்பாங்க இதிலே கரைச்சி இதிலே வந்து உப்பும் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன் அளவு போட்டோம் இப்போ வந்து ஒரு கையளவு கல் உப்பு போட்டு கரைச்சிக்கிறேன் இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு இந்த லேசாக அந்த வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா மிளகாத்தூள் புளி உப்பு எல்லாம் அதை இதில் ஊற்றிடுவேன்
ஊத்தி இத நல்லா கலந்துக்கணும் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி இதே பாத்தீங்கன்னா நல்ல திக்கா இருக்கும் உங்களுக்கு குழம்பு குழம்பு தண்ணியாவே இருக்காது ஏன்னா நாங்க மிளகாய் தூள்ல வந்து நிறைய கடலை பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க குழம்பு வந்து உங்களுக்கு நல்ல திக்காவே வரும் நல்லா ஹைல வச்சுக்கோங்க ஹைல வச்சு கலரி விட்டுட்டே இருங்க நல்லா குழம்பு கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நல்லா கொதிச்சு நுரை வருது இந்த நுரையெல்லாம் அடங்கினதும் நம்ம வந்து மாங்காய் போடணும் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா எண்ணெய் நல்லா உங்களுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க மாங்காவை அதில் போட்டுடலாம் மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து மீன் போடுக்கிறோம் நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வவ்வால் ஃப்ரை பண்ணியிருக்கேன் நான் இது பிளாகில் போடணும்னு நினச்சேன் வெள்ளரா மீன்னு சொல்லுவாங்க ஆனால் வெள்ளை வவ்வால் தான் நீங்கள் வெள்ளரான்னு சொல்லுவாங்க அந்த மீனும் ஃப்ரை பண்ணுறேன் இந்த பிளாக் நான் உங்களுக்கு அப்புறமா போட்டு காட்டுறேன் மசாலா நம்மளுக்கு அந்த மீன் குழந்தை பார்ப்போம் இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிச்சிச்சிங்க இப்போ நம்ம மீனை போடுறோம் மீனை வந்து இப்படி சுற்றி போடுங்க இப்படி சுற்றி போடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு நான் இங்கே வந்து நான் தலையை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் இப்போ மீனை போட்டுட்டோம் கொஞ்சம் அப்படியே மீனை வந்து இப்படி தள்ளி மட்டும் விடுங்க கிண்டுனீங்கன்னா மீன் உடஞ்சிக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதெல்லாம் மீனெல்லாம் அப்படியே குழஞ்சிரும் ஏன்னா சட்டி ரொம்ப சூடாக இருக்கும் இல்லைங்களா 2 நிமிஷம் போதும் வந்து நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையை மேலே போட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக எண்ணெய்லாம் மேலே வருது மாங்காய் மீன் போட்டு மீன் குழம்பு உங்களுக்கு ரெடியாக போகுது ஸோ இதுதான் நம்மளுடைய மீன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குது பாருங்கள் மேலே எண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பாருங்கள் சொல்லுங்கள் ஓகே உங்களுக்கு என்னோடய மீன் குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்